ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலு பரோட்டா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நாலு பேருக்கு நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால நாலு, வேணும்னா அஞ்சு கூட எடுத்துக்கலாம். அந்த நாலு உருளைக்கிழங்கையும் கழுவி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தவிர தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அதோட லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு ஸ்மூத்தாக லம்ஸே இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு டோ பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ அது தவிர கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், இது கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்க கோரியாண்டரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பவுடர் என்னென்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், காரம் க்ரீன் சில்லி வேறு போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னா க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பராத்தா செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சைஸ் டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்ல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் பூர்ணத்தை எடுத்து வச்சுருங்க. இது வெளியில் வராத அளவுக்கு இப்போ இதை சீல் பண்ணணும். இப்போ இது உடையாத அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ இதை கல்லில் எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி கல்லில் போட்டு கொஞ்சம் கீ வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேகிற மாதிரி மேலே இருக்க மாவு தான் வேகணும். உள்ளே இருக்க ஸ்டஃப்பிங் ஆல்ரெடி பாயில்டு போட்டுட்டோன்றதுனால ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெடியான ஆலு பரோட்டாவை இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணலாம். கர்ட் இல்லாட்டா ஹோம்மேட் பிக்கிளோட சர்வ் பண்ணலாம். கர்ட் கூட கொஞ்சோண்டு ஜீரா பவுடர் சேர்த்துக்கோங்க, குட் ஃபார் டைஜஷன். ஸோ ஆலு பரோட்டா இஸ் ரெடி. என்ஜாய்.